நம்முடைய நயன்தாரா தற்போது தமிழ் சினிமா உலகத்தின் லீடு சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நயன்தாராவை வைத்து படம் எடுத்தால் அந்த படம் வந்துட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு தற்போதும் கோடம்பாக்கத்தில் இருக்கும் அனைவருக்குமே வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தமிழ் சினிமா உலகத்துல முன்னேறி வந்திருக்காங்க நயன்தாரா. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இவங்களை பத்தின கிசு கிசுப்புக்கும் இவங்க பட்ட அடிகளுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாதுங்க. முதல் முதல்ல சிம்புவுடன் காதல் வாய்ப்பட்டிருந்த நம்மளுடைய நயன்தாரா பின்பு அந்த காதலில் இருந்து விலகி பிரபுதேவாவுடன் இணைந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வெளிவந்து விக்னேஷ் சிவன் குடும்பத்தாருடன் ரொம்ப நெருங்கி பழகுவதாகவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள விரைவில் திருமணம் இருப்பதாகவும் செய்திகள் இணையதளத்துல வெளிவந்துச்சுங்க. ஆனா தற்போது வந்துட்டு விக்னேஷ் சிவன் தானா சேர்ந்த கூட்டம் என்ற படத்தை சூர்யாவை வைத்து இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துல கதாநாயகியாக நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் நடித்து வந்துட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ்க்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையில் நெருக்கம் அதிகரிப்பதாக கோடம்பாக்கத்தில் வந்த கிசு கிசுப்பை அடுத்து நம்மளுடைய நயன்தாரா வந்துட்டு இந்த காதலும் எங்கு தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் வெகு விரைவிலேயே திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வருகின்ற 2018 ஜனவரி மாதத்தில் நம்மளுடைய நயன்தாரா வந்துட்டு திருமணம் செய்ய முடிவு எடுத்திருப்பதாக செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. திருமணத்திற்காக தான் கமிட் ஆகி வரும் அனைத்து படங்களிலுமே ரொம்ப வேக வேகமாக நடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நயன்தாரா. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.